இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். அப்ப வேறமாய் பேசிருப்பாரு, அப்ப அன்னியன் பாலா பேசிருப்பாரு. இந்த மாதிரி மாடல் இண்டஸ்ட்ரி எல்லாம் கொச்சப்படுத்துறாங்க. மாடலிங் இண்டஸ்ட்ரியில வின் பண்ணவங்க எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்தாங்கன்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வந்திருக்கோம். இப்படின்னு பேச அன்னியன் பாலா தான் உள்ள வந்து சனம் அப்படி பேசினாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அம்பி பாலா வைட்டார் இல்ல ரெமோ பாலா வைட்டார் உள்ள. பாவம் சங்கர் சார் படத்தை அசிங்கப்படுத்துறேன். அதுக்கே கணத்துல போட்டுக்கணும். சனம் மேல ஏதோ ஒரு கடுப்பு இருக்கு. சனம் கிட்ட செல்ஃபி எடுத்தவர் தான் இவர் இனிஷியல் ஸ்டேஜ்ல. சி சனம் ஷெட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னது ஒரு பாயிண்ட். விஜய் டிவியும் அந்த ப்ரொமோ வர டெலிட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்படி ஒரு விஷயம் நடக்கலன்னா அவங்க டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவரை நாங்க இழுக்கிறதுக்கான முக்கிய காரணம், பாயிண்ட் மெயின் காரணம், பிக் பாஸ்க்கு போனா செல்ஃப் மேடா? அப்ப எங்க தலைவி மீரா மெதன் போனாங்களே, அவங்க என்ன பட்டர் பிஸ்கெட் மேடா? இல்லை கேட்குறேன், புரியல. ஓகேவா, நிறைய பேர் கேட்குறாங்க மீரா மெதுனே உடனே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றாங்க. இப்போ நான் சிம்பிளாக கேட்குறேன், அவர் பாலா வைத்து இவர் பப்ளிசிட்டி தேட ஆசைப்படுகிறார். ஏங்க, 50,000 கொடுத்து இன்ஸ்டாகிராம்ல பூஸ்ட் பண்ணா அவனை விட அதிக ஃபாலோவர்ஸ் எனக்கு. நாளைக்கு பாலா வந்து கோர்ட்ல இருந்து நின்னாருன்னு வச்சுக்கல, வக்கீலுக்கு ஃபீஸை வந்து இந்த நீங்க பேச சோஷியல் மீடியாவில் பேச ஒருத்தன் 1 ரூபா தருவானா? விவசாயம் அதை நான் சொல்ல அவரே சொல்லியிருப்பேன். வெளியில் வந்தோன்னா ஊருக்கு போவேன், ஊரில் போய் ஒரு இடம் வாங்குவேன், இடம் வாங்கினா அதில் விவசாயம் பண்ணுவேன். ஆனால் வெளில வந்தோன்னா கோவா போகிறேன்றாங்க. கீழே கலாச்சாரங்களே கோவா ஃபார்மர் அப்படின்ட்டு உள்ள சும்மா பேசக்கூடாதுங்க. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? பிக் பாஸ் 4 உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி? ஒரு ஆட்டம் பாம்பும் 10 பிஜிலி பட்டாசும் அந்த மாதிரி நல்லா இருக்கா? இந்த படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கு. ஆட்டம் பாம்புனா அது யாரு? வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்களே, திஸ் இஸ் மீ த ஷோ. இந்த ஒரு கான்வர்சேஷன் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜோமி கிளனா தான் ஜாயின் பண்ணிருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஏன் புண்ணியத்துல இது நான் சொல்ற டைலாக் எடுத்து சொல்றீங்க? ஸோ சொல்லுங்க. ஸோ இது வந்து ஒரு சீரியஸான இன்டர்வியூவா இருக்க போகுது. என்னன்னா பாலாஜி அவர்கள் மேல நீங்க ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே நம்ம அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த கேஸோட இப்போ இருக்கிற நிலை என்ன? இல்லை, அதாவது ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடணும் அப்படின்னா, டிஃபமேஷன் கேஸ்ன்றது ஒரு சிவில் கேஸ். ஓகே, ரெண்டு டிஃபமேஷன் இருக்குது, சிவில் டிஃபமேஷன் கிரிமினல் டிஃபமேஷன் ரெண்டுமே இருக்குது. இதில் நாம் அவர் மேலே போட்டிருக்கிறது வந்து சிவில் டிஃபமேஷன். ஸோ சிவிலுக்கும் கிரிமினலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கிரிமினல் டிஃபமேஷனில் காசு கேட்க முடியாது, பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. சிவில் டிஃபமேஷனில் காசு டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நாங்கள் அவர் மேலே சிவில் டிஃபமேஷன் தான் போட்டிருக்கோம். ஸோ அவருக்கு இப்போ பேசிக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போயிருக்கோம். அதாவது அவருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்கோம். அந்த லீகல் நோட்டீஸில் டேர்ம்ஸ் படி என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் பேசியிருக்கீங்க, இதுக்கெலாம் எங்கள்கிட்ட இந்த ஆதாரங்கள் இருக்குது, ஒரு நேஷனல் டெலிவிஷனில் இப்படி ஆதாரம் மட்டும் நீங்கள் பேசியிருக்கீங்க, இதனால் எங்களுக்கு வந்து இதாகவும் டேமேஜ் ஆகிருக்கு, கம்பெனி ரெப்புடேஷனாக டேமேஜ் ஆகிருக்கு, அதே பேசிக்கில் எங்களை மென்டல் அக்னியும் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி எங்கள் வின்னர்ஸையும் நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அந்த பதில் சொல்லணும் அப்படின்னா, அது வந்து நீங்கள் எய்தர் அதாவது நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கேன்னு உள்ள சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ப்ரூஃபுக்கு நாங்கள் மரியாதை தரோம். ஸோ அந்த ப்ரூஃபை எய்தர் வெளியிடுங்க. அப்படி நீங்கள் வெளியிடலையா, ப்ரூஃபே இல்லையா, சும்மா ஜாலியாக சொல்லிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அப்பாலஜி கடிதமும் 1 கோடி ரூபா பணமும் கொடுக்கணும். ஓகே, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்றத நோட்டீஸ். ஓகே, ஓகேவா? இல்லை நான் கொடுக்க மாட்டேன், ஓகே அவங்களாம் முடிஞ்சது பார்த்துங்க, நாங்கள் லீகலாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் லீகலாக போவோம். அப்போ அது 1 கோடியாக இருக்காது, அது 5 கோடியாக மாறும். ஸோ கோர்ட்டுக்கு அவங்க வந்து வரலன்னா நீங்கள் 1 crore இது பண்ணிக்கலாம், போச்சுன்னா 5 crore அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ஏற்கனவே ஒரு மேலே கேஸ் போட்டிங்க பிக் பாஸில் இருக்கும்போதே? கேஸ் போடலை, அதுதான் மறுபடியும் சொல்கிறேன். ஏற்கனவே அவர் பிக் பாஸில் இருக்கும்போது நோட்டீஸ் அனுப்பணும், அவர் வீட்டு அட்ரஸுக்கும் ஒன்று அனுப்பணும், அவருடைய ஆஃபீஸ் அட்ரஸ்க்கும் ஒன்று அனுப்பணும். இந்த ரெண்டு அட்ரஸ்லையும் இப்படிப்பட்ட ஒரு ஆளே எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க போஸ்ட்டை. ஓகே, ஓகேவா? சொந்த அட்ரஸ்லேயே அவங்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவர் வந்தோடனே அவர் ஃபோன் அவர் கையில் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுனால அவர் நிறைய சோஷியல் மீடியாவில் நான் வந்துட்டேன் அப்படின்னு அவரே அவர் இன்ஸ்டா பேஜ் எல்லாமே யூஸ் பண்ணுறாரு. அவர் ஃபோன் அவர் யூஸ் பண்ணுறாருன்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் ஃபோன் வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா, இன்டிமேஷன் இது வந்து அவங்கள்ட்ட ரீச் ஆனால் தான் இன்டிமேஷனுக்கான ப்ரூஃப். அதை ரெண்டுமே நம்ம கேதர் பண்ணி அந்த ப்ரூஃபை பேஸ் பண்ணி 15 நாள் டைம் கொடுத்து இப்போ நாங்கள் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ பண்ணது தான் இப்போ பண்ணுறோம். இப்போ அவருக்கு டேரெக்டாக தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அப்போ உள்ளே இருந்தார்ல. ஸோ எனக்கு ரீச் ஆகலைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த வாய்ப்பை அவர் கட் பண்ணிட்டோம்.
ஓகே, சோ அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணார் அவர் ஏதாவது? ரிப்ளை பண்ணல. அவர் தரப்புல இருந்து ஏதாவது ரிப்ளை வந்ததா? எதுவும் வரல. இது எவ்வளவு நாள் கேடுது? இது 15 நாள். 15 நாள்க்குள்ள அவர் ரிப்ளை பண்ணல அப்படினா நாங்க பட் கோர்ட்ல ஃபைல் பண்ணிரோம். கோர்ட்ல இருந்து சம்மன் போவும். கோர்ட்டுக்கு வந்து அவர் பதில் சொல்லிட்டோம். சோ இது மெயினா நம்ம லைக் கேஸ் ஃபைல் பண்ணதாகட்டும், நீங்க நோட்டீஸ் அனுப்புறதுக்கான ரீசன் வந்து பிக் பாஸ்ல வந்து சனம் ஷெட்டி அவர் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கற ஒரு வார்த்தை. சீ, சனம் ஷெட்டி அட்ஜஸ்ட்மென்ட் சொன்னது ஒரு பாயிண்ட். ஓகே, அது சனம் தான் டிஃபமேஷன் போறோம். அத நாங்க பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ அந்த விஷயத்தை விஜய் டிவியும் மூடி மறைச்சிருக்காங்க. விஜய் டிவியும் அந்த ப்ரொமோ வர டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நிறைய ஆர்டிக்கலில் ப்ரூஃபாக வந்திருக்கு. ஓகேவா? அப்படி அப்படி ஒரு விஷயம் நடக்கலன்னா அவங்க டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இது பாயிண்ட். இது சனம் ஷெட்டி தரப்பாக அவங்க பண்ண வேண்டிய வாய்ப்பு. இவரை நாங்கள் இழுக்கிறதுக்கான முக்கிய காரணம், பாயிண்ட், மெயின் காரணம், டுபாகூர் பெஜன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். அவங்க உங்கள் கம்பெனியை சொல்லலையே, உங்கள் கம்பெனி பேரே அங்கே வரலனா கம்பெனி பேரே மிஸ் அவுத் இந்தியா தான். புரியுதா உங்களுக்கு? பெஜென்டோட பேர் தான் கம்பெனி பிராண்ட் நேம். எங்க கம்பெனி ராஸ் மெட்ராஸ்னு சொல்லணும் அவசியம் இல்லை. மிஸ் சவுத் இந்தியானா இந்தியாவிலே நாங்கள் மட்டும்தான் மிஸ் சவுத் இந்தியா, வேற ஒருத்தன் கிடையாது. அவர் நடத்துறேன்னு சொல்றதெல்லாம் போய் ஓகே, அப்படி நடத்திருந்தனா அதுக்கும் தனியாக ஒரு கேஸ் வரும். ஏன்னா அது எங்களை எங்களோட நாலேஜுக்கு வரல, நாங்களும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்டோம், அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அப்படி நடந்திருந்தாலும் அதுக்கும் தனியாக அந்த ஆர்கனைசேஷன் மேலே யார் பண்ணாங்களோ அதோடைய ஓனர் மேலே எங்களால் கேஸ் போட முடியும். ஏன்னா நாங்கள் அதோடைய ரெஜிஸ்டர்ந்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ரெஜிஸ்டர்ட் பேஜெண்ட்டை வச்சு இவர் வந்து டுபாகூர் பேஜெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார்ல. உங்கள் டுபாகூர் பேஜெண்ட் மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணால் நாங்கள் வெளிநாடுலாம் போக முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ மிஸ் ஏஷியா, மிஸ் கிளாம் வேர்ல்டெல்லாம் எங்கள் ப்ராடக்ட் தான், எங்கள் ஓன் பிராண்ட். நாங்கள் ஃப்ரான்ச்சைஸிலாம் வாங்க, இதெல்லாம் எங்கள் ஓன் பிராண்ட். நான் தான் ஃப்ரான்ச்சைஸி வாங்கியிருக்கேன் அந்த பிராண்ட்லேருந்து. பெகசஸ்லேருந்து நான் ஃப்ரான்ச்சைஸி வாங்கியிருக்கேன். ஆனால் பெகசஸ் குழுமத்தில் இது வந்து ஃபுல்லாக ஒரே ஓன் பிராண்ட் டில் கிளாம் வேர்ல்டு வரைக்கும். எப்படி மிஸ் வேர்ல்டுன்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி கிளாம் வேர்ல்டு இது வரைக்கும் ரெஜிஸ்டர்டாக ஆர் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் அசால்ட்டாக அதை வந்து டுபாகூர் சனமை மாக் பண்ணோம். அவருக்கு சனம் மேலே ஏதோ ஒரு கடுப்பு. அவருக்கு சனம் வந்து சீனியர் மாடல், சனம் லெவலில் இவர் இல்லை. சனம் கிட்ட செல்ஃபி எடுத்தவர் தான் இவர் இனிஷியல் ஸ்டேஜில். சனமை வந்து ரோல் மாடல்னு சொன்னவர் தான் இவர் முன்னாடி. ஓகேவா? ஸோ அதனால் சனமுக்கு, அதாவது இவருக்கு முன்னாடியே சனமுடைய டைட்டில் வின்னு. ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக வாட்ச் பண்ணி பார்த்தா இவர் வந்து ரொம்ப ஜூனியர், ரொம்ப ஜூனியர். மாடலிங்கில் சனமை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜூனியர். ஆனால் ஒன்றுமே கற்றுக்கல, ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு அவ்வளோதான். அந்த டைட்டிலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த டைட்டில் வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, உங்கள் இதில் போட்டிங்க, அதுக்கும் அவர் டிஃபமேஷன் போடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா போட சொல்லுங்கள் டிஃபமேஷன். அந்த டைட்டிலே வேலிட் இல்லைனு நான் ப்ரூவ் பண்ணுறேன். நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்ல, ஏன்னா உங்கள் லோகோவில் ஆறு இல்லை. நான் செக் பண்ணி பார்த்தேன், மிஸ்டர் இந்தியா அப்படின்றது ஒன்றே ஒன்று தான், ஃபெமினாது. ஓகேவா? ஸோ பெனடின் குழுமத்தோடது. ஓகேவா? அது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நாங்கள் விசாரித்து எல்லா ரிசர்ச்சும் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். வேறு யாராவது யூஸ் பண்ணாங்க இன்றைக்கி ரொம்ப ஈஸிங்க. ஒரு ஈவெண்ட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் கஷ்டம். ஒரு ஈவெண்ட் பண்றதுல ரொம்ப எப்படி, இப்போ யூடியூப் சேனல் எத்தனை இருக்கு? இப்போ நாங்கள் இந்தியா கிளிட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ண என்ன பண்ணீங்க? கேஸ் போடுவோம். கேஸ் போடுவீங்கல்ல? கண்டிப்பா. ஆ, அதுதான் நாங்கள் பண்றோம். ஸோ இவர் என்ன, இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஓகேவா? என் ஃப்ரெண்ட்ல வரும்போது ஒரு ஹால் பார்த்தீங்களா, அந்த ஹாலில் நாளைக்கு ஒரு ஸ்டேஜை போட்டு ரோட்டில் இருக்க ஒரு நாலு பேர் அங்கே நடக்க விட்டு அதில் ஒருத்தரை வின் பண்ணிட்டார், இவர் தான் மிஸ்டர் இந்தியான்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஏன்? Because it's not a register. ஸ்டேஜ் இருக்கு, சவுண்ட் இருக்கு, லைட் இருக்கு, மீடியாவில் நாலு பேப்பரில் வர வச்சிடறேன். இப்போ இவரை மாதிரியே மிஸ்டர் இந்தியான்னு சொல்கிற அபினாஷ் கணபதினு ஒருத்தர் இருக்காரு, உங்கள் சேனலே பேட்டி கொடுத்துருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒன்றா போயிருக்காங்களே. இவரை பற்றியே நம்ம பாலா பேசியிருக்காரு தனியாக, அவர் தனியாக அவர் போன வருஷம் அவர் ஒரு சேனலில். ஸோ எல்லாமே இருக்குது, எல்லாமே மீடியாவில் இருக்குது, யாருமே போயிலாம் சொல்லிக்க முடியாது. அப்போ அவர் அப்போ வேற மாதிரி பேசியிருப்பார். அப்போ அன்னியன் பாலா பேசியிருப்பார். இந்த அன்னியன் பாலா என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி மாடல் இண்டஸ்ட்ரியெல்லாம் கொச்சப்படுத்துகிறாங்க, மாடலிங் இண்டஸ்ட்ரியில் வின் பண்ணவங்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நாங்களாம் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்திருக்கோம், எங்களுடைய உழைப்பை யாராவது இது மாதிரி அசிங்கப்படுத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படின்னு பேசின அன்னியன் பாலா தான் உள்ளே வந்து சனம் அப்படி பேசினது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அம்பி பாலா ஆயிட்டார், இல்லை ரெமோ பாலா ஆயிட்டார் உள்ள, ஏதோ ஏதோ வித்தியாசமாக ஆகிட்டாப்ல. பாவம் சங்கர் சார் படத்தை அசிங்கப்படுத்துறேன், அதுக்கே கணத்தில் போட்டுக்கணும். ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி மாறிட்டாப்ல. ஸோ எண்ட் ஆஃப் த டே அது வந்து பேசுறதெல்லாம் வேஸ்ட். பிகாஸ் செல்ஃப் மேட் மேன்லாம் சும்மா சொல்லாது. பிக் பாஸுக்கு போனால் செல்ஃப் மேடா? அப்போ எங்கள் தலைவி மீரா மித்தன் போனாங்களே, அவங்க என்ன பட்டர் பிஸ்கெட் மேடா? இல்லை கேட்குறேன், புரியல. இப்போ நிறைய பேர் இன்னும் இன்னும் செம்ம வேறு லெவலில் கேள்வி கேட்குறாங்க, மீரா மித்துனுக்கே நீங்கள் அவார்டு கொடுத்தவங்க தானே,
மீரா மித்துனே பிக் பாஸ் கூப்பிட்டவங்க தானே. அப்ப விஜய் டிவியை கேளுங்க, ஏங்க கேட்க மாட்டீங்க? மீரா மித்துன் வந்து ஃப்ராட் தனம் பண்ணியிருக்கான்றது அவ ஏஜ்லயும் அவளுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ்லயும், வேற எதுலயுமே இல்லையா? அண்ட் நிறைய பேர் காசை ஏமாத்தலாம், அது கிரிமினல் கேஸ், அதுக்கு நாங்க எஃப்ஐஆர் போட்டோம். ஓகேவா? நிறைய பேர் கேட்காங்க மீரா மித்துனே உன்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றாங்க. இப்ப நான் சிம்பிளா கேட்கறேன், ஒரு காமன் பர்சன் என்ன பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும், எஃப்ஐஆர் போட முடியும். எஃப்ஐஆர்ல ஆக்ஷன் எடுக்கலனா கோர்ட்ல போயிட்டு, எஃப்ஐஆர் ஆக்ஷன் எடுக்கல சார் அப்படின்னு கோர்ட்ல போயிட்டு டைரக்ஷன் கேட்க முடியும். அப்போ கோர்ட் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லும். இந்த எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வடபழனியில் போயிட்டு போலீஸ் யூனிஃபார்மை வாடகைக்கு எடுத்து நான் போய் அரெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் உங்ககிட்ட இன்டர்வியூ கீழே கூட நிறைய பேர் ஏன் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா, அவங்களே உன்னையும் அரெஸ்ட் பண்ணலை. அது ஏன் கிட்ட கேட்காதீங்க, டேக் த கமிஷனர் லாஸ் உங்களுக்கு வேணுமா? எஃப்ஐஆர் நம்பர் நான் தரேன், ஹைகோர்ட் ஆர்டர் நான் தரேன், கமிஷனரை டேக் பண்ணி கேளுங்க. என்ன ஏங்க கேட்குறீங்க? ஏங்க என் வேலையை நான் செஞ்சுட்டேங்க, என்ன ஏங்க கேட்குறீங்க? என் மேலே ஒருத்தங்க ரெண்டு பேர் ஒரு பொய் வழக்கு போட்டாங்க, அதுக்கு ஆக்ஷன் உடனே எடுத்தாங்க, அதுக்கு நான் வெளில வந்து ஸ்டே வாங்கிட்டேன். என்னால் ஒரு விஷயத்துக்கு என் மேலே போட்ட பொய் கேஸை நான் ப்ரூவ் பண்ண முடியுது, இது ஏன் பண்ண முடியல? அப்போ நான் என் மேலே தப்பு இல்லையே, புரியுதுல உங்களுக்கு? என் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டாங்கன்னா அதை என்னால் வெளில மீடியாவுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியுது. நான் வந்து உட்காந்துருக்கேன், நான் இங்கே ஓடி போய் ஒளியிலையே, கரெக்டாக வந்து மீடியாவில் உட்கார முடியுதா? ப்ரூஃபோட ஆதாரத்தோட சொந்த வீட்டில் நான் தூங்குறேங்க, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. அது மீராவுக்கும் பாலாவுக்கும் இருக்கா? ஷாக்காக வரீங்களா? பாலாவுக்கு இருக்கும் கேட்கும் போது, ஏன்னா குவாரண்டீனில் அவர் எங்கெல்லாம் இருந்தார்னு எனக்கு தெரியும். ஓகே, நான் ஒருத்தங்களை பற்றி பேசுகிறேன்னா மொத்த ஆதாரத்தையும் எடுக்காமல் பேச மாட்டேன். ஓகே, எனக்கு ஒருத்தர் லைஃபை ஸ்பாயில் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இல்லைனா வேறு வேலை வெட்டி இல்லையா? எனக்கு குடும்பம் கிடையாது, அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணி என்ன நடக்குது? என்னுடைய ப்ரெசன்ட், என் கம்பெனி உழைப்பு, இது என்ன சாப்பாடு போட்டு வளர்க்குற என் தொழில், இது எனக்கு அப்பா, இது எனக்கு அம்மா, இது எனக்கு எல்லாம். அதை யாராவது கொச்சப்படுத்தினா நான் எப்படி விடுவேன்? ப்ரூவ் பண்ணு, தப்பு என் மேலே இருக்கா? ப்ரூவ் பண்ணு. உன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், உன் காலை இல்லை மக்கள் காலையே விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் ப்ரூவ் பண்ணு, ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ யார் நீ? இவ்வளோதான் நான் கேட்குறேன். ஈஸியாக ஒரு கம்பெனி டேமேஜ் பண்ணிட்டு போயிட முடியும்ல ஒருத்தன் உழைப்ப? யார் செல்ஃப் மேடு? 15 வருஷமாக இந்த பிஸ்னஸில் நின்று இந்தியா பிஸ்னஸ் அவார்டு வின் பண்ணி, ஏஷியாவில் பெரிய ஈவெண்ட் மேனேஜர் அவார்டு வின் பண்ணி, ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வின் பண்ணி, சிஓ மேகசினில் வந்த நான் செல்ஃப் மேடா? ரோட்டில் நின்று பேப்பர் கொடுத்த நான் வந்து செல்ஃப் மேடா? இல்லை உடம்புல சிக்ஸ் பேக்கை கண்டுபிடிச்சா அவர் செல்ஃப் மேடா? பிக் பாஸ் போனால் எல்லாமே சூப்பரா? பிக் பாஸ் இஸ் ஜஸ்ட் அ ரியாலிட்டி கேமுங்க. ஏன் என்ன கூப்பிடல நினைக்கிறீங்க நீங்கள்? ஓ, அப்போ போனால் இப்போ என்ன செலிபிரிட்டி இல்லைனா? இல்லை, அப்போ அதனால தான் கம்பல்சரியாக அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுறாரு, செலிபிரிட்டியாகவே இருக்கிறதுக்கு. இல்லை யாரும் அவர் கோட்டு போட மாட்டீங்க. இல்லை எனக்கு புரியல, உங்கள் தாட் எங்கே இருக்குன்னே தெரியல. பப்ளிசிட்டி, அவர் பாலாவை வைத்து இவர் பப்ளிசிட்டி தேட ஆசைப்படுகிறார். ஏங்க, 50,000 கொடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் பூஸ்ட் பண்ணால் அவனை விட அதிக ஃபாலோவர்ஸுங்க எனக்கு, இது எதுக்கு எனக்கு பப்ளிசிட்டி? கரெக்டு தானே? டார்க் லிட்டில் பிரின்சஸ்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் இன்ஸ்டாகிராமில். ஓகேவா? சமந்தா ஃபேன் ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1,000,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அந்த பேஜை 1.5 லட்சம் அந்த விற்கிறதுக்கு ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் அவ்வளோதாங்க, இன்ஸ்டாகிராம் இஸ் ஜஸ்ட் இதுங்க. நாளைக்கு பாலா வந்து கோர்ட்டில் வந்து நின்னாருன்னு வச்சிங்களேன், வக்கீலுக்கு ஃபீஸை வந்து இந்த நீங்கள் பேச சோஷியல் மீடியாவில் பேச ஒருத்தன் 1 ரூபா தருவானா? தர்ஷனுக்கு என்னங்காச்சு? தர்ஷனுக்கு என்னாச்சு? முகேஷுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி தான் கேட்குறேன். தர்ஷனுக்கு என்னாச்சு? இப்போ கேஸ் ஏதோ போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னாச்சு? எப்படி இருந்தார் தர்ஷன்? வேற மாதிரி இருந்தார். நிறைய சப்போர்ட், கேர்ள் ஃபேன்ஸ். எவ்வளோ ஃபேன்ஸ்? பாலாவை கம்பேர் பண்ணும்போது தர்ஷனுக்கு அதிகமாக கம்மியா? அதிகம். நியாயமாக பேசலாம், அதிகமாக இருந்தாங்க. இப்போ தர்ஷனை பற்றி என்ன பேசுகிறீங்க? ரொம்ப சிம்பிள், தர்ஷன் பிக் பாஸில் அப்பாவி, வெளில வந்து ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அடப்பாவி, அவ்வளோதான் நம்ம தாட். புரியுதா? அப்போ இதையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன்னா அப்புறம் இவரும் அடப்பாவி, அவ்வளோதான் உங்களுடைய தாட்டே, அவ்வளோதான். இது எது அவன் மேலே குறை சொல்லி பேசணும் இல்லை. இந்த மாதிரி அரகண்டாக இருக்கிற ஒரு ஆளுக்கு, இந்த மாதிரி வந்து பொய்யா ஒரு கம்பெனியை டிஃபைன் பண்ணுறவனுக்கு, பெண்களை அவமரியாதை பண்ணுறவனுக்கு நம்ம வந்து இடம் தரோம், பிளாட்ஃபார்ம் தரோம், அதுதான் நம்ம பிரச்சனை. ஸோ அதுக்கு எய்தர் அவன் புரிஞ்சுக்கணும், ஏன்னா இதை நான் பழக்கமாக்கக்கூடாது. போன பிக் பாஸில் ஒருத்தங்க செஞ்சாங்க, இந்த பிக் பாஸில் ஒருத்தன் வந்து என் கம்பெனி செய்கிறான், அடுத்த பிக் பாஸுக்கும் இவன் கம்பெனி செய்கிறதுக்குன்னு இவங்க ஒரு கோட்டா வச்சுருப்பாங்க போல பிக் பாஸில். ஜோ கம்பெனியை யார் அவமானப்படுத்துவது அப்படின்னு ஒரு கோட்டா வச்சுருப்பாங்க, அதை டிக் பண்ணிட்டு வர்றவனுக்கு முதல் உரிமை போல. இல்லை எனக்கு புரியல, அப்படி உரிமை கொடுத்ததுனால அவங்க தாட்டினு தெரியுமா? ஜோ அசிங்கப்பட்டுனா பரவாயில்ல, ஜோ என்ன பண்ணுவான், உடனே ஒரு கேஸை போடுவான், அது வெளில பரபரப்பாக போவோம், அப்போ டிஆர்பி நம்மளுக்கு விஜய் டிவிக்கு வரும்னு நினைக்கிறாங்களா? புரியல. ஏங்க, நான் பீஸ்ஃபுல்லாக என் வாழ்க்கையை வாழணுங்க, எனக்கு 1,000 வேலை இருக்குது, எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன், என் ப்ரெசென்ட்டில் வருஷத்துக்கு 3 பேர் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. தோக்கிற யாரையும் நான் விடலை, தோக்கிறவங்களுக்கும் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தரோம். ஓகே, நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம். இங்கே மாடலிங்கிறது ஜஸ்ட் ஃபார் நாட் அழகு. என்னுடைய ப்ரெசென்ட்டில் 90% மார்க் அழகுக்கே கிடையாது, 10% தான் அழகு மார்க்.
அதனால தான் மீரா மெத்தூன் மாதிரி இருக்கிற ஆளுங்களும் வின் பண்ணுறாங்க. ஓகேவா? சிம்பிளாக. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, லைக் சனம் ஷெட்டி லைக் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன எக்ஸாக்டாக நிறைய விஷயங்கள் கட் பண்ணியிருக்காங்கன்றது நிறைய தெரியுது. அவங்கக்கிட்ட பர்சனலாக என்ன நடந்துன்றது நீங்கள் பேசுனீங்களா? நான் அவங்ககிட்ட பேசுறதுக்கான இந்த விஷயத்த நான் பேசவே இல்லை. அப்படி நிறைய விஷயங்கள் நான் பேசணும், இந்த விஷயம் நான் அவங்கள்ட்ட பேச எனக்கே விருப்பம் இல்லை. ஏன்னா ரெண்டு ரீசன். ஒன்று, விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர் அக்ரிமெண்ட். ஓகே, அதுக்கு சனம் ஷெட்டி என்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ அதுக்கு நான் மரியாதை தரணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை பற்றி அவங்களை இழுக்கலை. பாயிண்ட் நம்பர் ஒன். அண்ட் சனம் ஷெட்டிக்கிட்ட அவங்க பேசினது அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு சனம் ஷெட்டி தான் அவங்க கேஸ் தரணும். கொடுக்குறதுனாலும் மன்னிக்கிறதா இருந்தாலும் சனம் ஷெட்டி தான் மன்னிக்கணும். கேஸ் தராத இருந்தாலும் சனம் ஷெட்டி தான் தரணும். அது அவங்களுடைய முழு விருப்பம். அதில் போய் நான் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண மாட்டேன். என்ன பேசுனதுக்கும் என் கம்பெனியை பேசுனதுக்கும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் வரும். புரியுதா உங்களுக்கு? விஜய் டிவி மாதிரி தப்புலன்னா அவங்க ப்ரொமோ எடுக்கணும் அவசியம் இல்லை. இது வரைக்கும் ப்ரொமோ எடுத்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு உள்ள 15 வருஷம் முன்னாடி ஒருத்தர் ஒன்று பண்ணன்னாரு, அவரை வெளில எடுத்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ப்ரொமோ மட்டும் தான் எடுத்தாங்க. சரவணன் சாரை சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சிம்பிளுங்க. நீங்கள் செல்ஃப் மேட் மேன்லாம் அசால்ட்டாக சொல்லிடாதீங்க. அப்போ உண்மையான செல்ஃப் மேட் மேனுங்களாம் அசிங்கம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் நாங்கள் நீங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணதை பார்த்தோம். ஸோ பாலாஜி ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ண மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். ஸோ என்னென்ன மாதிரியான ரெக்வஸ்ட்லாம் அவங்ககிட்ட இருந்து வந்தது? என்ன மாதிரியான மெசேஜ் வந்தது? சி, நிறைய அப்யூஸ் பண்ண மெசேஜ் நிறையா வந்துச்சு. என்னுடைய ஃபேஸ்புக்கு போனாங்க. ஃபேஸ்புக்கில் நான் நிறைய பேரோட ஃபோட்டோ போட்டிருப்பேன், அதுக்கு எல்லாம் கமெண்ட் போட்டாங்க. அது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். அவங்களோட யூஆர்எல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே, பேசிக்கலாக நான் இன்ஜினியர். எனக்கும் ஓரளவுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் தெரியும். ஓகே, என் அண்ணன் ஒரு பெரிய எத்திக்கல் ஹேக்கர். ஓகேவா? ஸோ எனக்கு எவன் எந்த லொக்கேஷன்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறான்ற அளவுக்கு என்னால் எடுக்க முடியும். ஓகேவா? அது எனக்கு ஃபுல் டைம் ஜாப் இல்லை. ஆனால் என்ன எவனா அது நோண்டானா இறங்கி வேலை செய்ய எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. அந்த நிறைய பேருடைய இதுவும் எடுத்து வச்சுருக்கேன், ப்ரொஃபைலும். அது எல்லாமே ஒரு ரெண்டு லொக்கேஷன் தான் காட்டுது. சரியா? அதுவும் பாலோட ஆஃபீஸை சுற்றி தான் காட்டுது. ஸோ எனக்கு வந்து எங்கே ப்ரொஃபைலில் வருது எல்லாமே எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ சிம்பிள் லாஜிக். அவங்களுக்கு எத்தனை எத்தனை லட்சம் பேர் ஓட்டு ஓட்டு போட்டாங்கன்னாங்க? ஆ, ஓகே. ஸோ 624 கோடி ஓட்டுகள். இதில் ஒரு 800,000 பேர் ஓட்டு போட்டால் தான் இவ்வளோ வரும். இப்போ நம்ம பேசுகிற இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும். மினிமம் 50,000 டிஸ்லைக்கை வர வச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அவருக்கு இந்த 600,000 கோடி ஓட்டுன்னு சொன்னது உண்மைங்க. வெறும் 50,000 ஓட்டு, 50,000 டிஸ்லைக் வர வைக்க முடியுமா ட்ரை பண்ண சொல்லும். பாலா ஃபேன்ஸ் சோஷியல் மீடியா இதில் அவங்க ட்ரை பண்ண சொல்லும். புரியுதா? எது உண்மைன்றது இப்போ தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியும் வந்துச்சு. அதே மாதிரி சில பேர் வந்து ஜென்யூனாக, அண்ணா அவர் பேசுனது கரெக்ட் தப்பு தான், பட் சின்ன வயசு பையன், 25 வயசு பையன், நீ ஏன் மன்னிக்கக்கூடாது? நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர் எல்லாமே ஓகே. ஸோ நீங்கள் இது மாதிரி இதுவே பண்ணல அப்படின்னு கேட்டாது. நான் சொன்னேன்மா, சி இது என் கம்பெனி ரெப்புடேஷன். நான் ஒரு வாட்டி லெட் இட் கோன்னு விட்டேனா இது எனக்கு பிரச்சனை. இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் பேஸ்ட் ஆன் 3 கண்டிஷன். ஃபஸ்ட்டு அப்பாலஜி. நீங்கள் உங்கள் சேனல் தப்பாக சொல்லியிருந்தீங்க. அதை நான் பிக் பாஸ் வின்னர்ஸுக்கு சொல்ல, என்னுடைய பெஜண்ட்டில் வின் பண்ண வின்னர்ஸுக்கு சொன்னேன். சரியா? செகண்ட் பாயிண்ட், 1000 பேருக்கு சாப்பாடு. 1000 பேருக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்க்கு நீ சாப்பாடு ஒரு மினி டிஃபனை வாங்கி கொடுத்தாலும், ஓகேவா, மினி லன் மினி மீல்ஸ் வாங்கி கொடுக்குறேன், 100 ரூபா ஆகுதுன்னா 1000 பேருக்கு 100,000 ரூபா ஆகும். உன்னுடைய விஜய் டிவியோடைய வருமானம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா. நீ இருந்தது 106 நாள், 14 நாள் குவாரண்டீனில் இருந்த, 120 நாள் கொண்டாட்டம் ஈவெண்ட்டுக்கு போவேன், 122 நாள், 122 நாள் இன்ட்டு 10,000, 1,20,000. இந்த அமௌண்ட்டில் 100,000 ரூபா நீ எடுத்து தானம் பண்ணுறது தப்பு இல்லை. எனக்கு 1 கோடி கட்டுறதுக்கு கட்டுதானே? இப்போ எனக்கு அவன் 1 கோடி கொடுத்தாலும் அந்த 1 கோடியில் 1 பைசா கூட நான் எனக்கு யூஸ் பண்ணிக்காமல் மொத்தத்தையும் தானம் பண்ணுவேன் வித் அக்கௌண்ட்ஸ். அதான் நான் இப்போ இங்கே நான் சொல்கிறேன். தானம் பண்ணுவேனா சும்மா தானம் பண்ண மாட்டேன். எஜுகேஷனாக இருக்கலாம், என்வாயன்மெண்டல் வெல்ஃபேராக இருக்கலாம், ஓகேவா, உமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இருக்கலாம், நான் செய்வேன் வித் டாக்குமெண்ட்ஸ். ஆனால் எங்கேயும் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன், யார் வேணாலும் வந்து என்ன கேட்டு போகலாம். இல்லை ஒரு வெப்சைட் போட்டு கணக்காட்டுவேன், ஓகேவா? ஏன்னா நான் சம்பாதிக்கிறது எனக்கு போதும், அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கணக்காட்டுவேன். ஸோ அதனால் அந்த கண்டிஷன் போட்டேன், செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன், விவசாயம். அதை நான் சொல்ல அவரே சொல்லியிருந்தார். வெளியில் வந்தோன்னா ஊருக்கு போவேன், ஊரில் போய் ஒரு இடம் வாங்குவேன், இடம் வாங்கினா அதில் விவசாயம் பண்ணுவேன். ஆனால் வெளில வந்தோன்னா கோவா போகிறேன்றார். எனக்கு கீழே கலாச்சாங்களே கோவா ஃபார்மர் அப்படின்ட்டு. உள்ளே சும்மா பேசக்கூடாதுங்க. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்?
கரெக்ட் தானே? அங்கேயும் ஓட்டு கேட்குறாங்க, அங்கேயும் ஓட்டு கேட்குறாங்க, ரெண்டு ஓட்டு மேட்ரு தானே? அப்போ என்ன சொன்னாலும் பொய் சொன்னாலும் ஓட்டு கிடைக்கணுன்ற மாதிரி நம்ம ஆகிட்டு, நம்ம முட்டாளாக்குறாங்க ஓட்டு போட்டு நம்ம சிரிச்சிட்டே இருக்கோம். இல்லைம்மா சீரியஸாக நம்ம சிரிக்க தான் செய்யணும், வேறு நம்ம மறந்துட்டு அடுத்த நாள் அடுத்த வேலையை பார்க்க போயிடும். கேட்டால் பிக் பாஸ் இஸ் அ கேம், பிக் பாஸ் நடக்கும்போது இட்ஸ் நாட் அ கேம். அப்போ அப்யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற கண்டஸ்டன்ட்லாம் ஏதாவது தப்பு பண்ணால் உடனே போய் அப்யூஸ் பண்ணிடுவோம். அவங்க பேஜில் நம்மள்ட்ட இருக்குது ஒரு ஒரு ஃபோனு, ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, அதனால் யார் வேணால் கண்ண வேணால் அசிங்கமாக பேசலாம். 3 வருஷம் நான் பேசியிருக்கேம்மா இந்த மீடியாவில், கரெக்டாக 3 வருஷத்தில் ஜோ வந்து அசிங்கமாக பேசின ஒரு இடம் அப்யூஸா அப்படின்னு ஒரு வேர்டை காட்டணும். புரியுதா? சர்காஸ்டிக் வேற, கரெக்டாக அந்த வேர்டை வச்சு பேசினா அப்யூஸான வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேனா, எய்தர் இன் மை ட்வீட்ஸ் எய்தர் இன் எது. ஏன்னா நாம் யாரையோ ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா இது தம் பண்ணால் அவனுக்கு நடக்காதுன்ற தெனா விட்டு அவனுக்கு வரக்கூடாது. நாம் ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்தவன் மேலே கை காட்டணும். இந்த 3 விஷயம் தான். ஸோ பர்டிகுலராக இந்த 3 விஷயம், இந்த 3 விஷயம் சொல்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. இது எனக்கு வந்துச்சுனாலும் இதான் பண்ண போகிறேன், ஓகேவா? அவர் பண்ணாலும் அவர் இதான் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு அட்லீஸ்ட் அவர் பண்ணும்போது அவர் ஒரு நல்ல மனுஷனாக மாறுவாரேன்னு நம்புகிறேன், அவ்வளோதான். இது அவர் பண்ணுவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? பண்ணலன்னா பெருசாக பண்ணுவோம்ல. இல்லை நம்மளுக்கு ஒரு சாய்ஸஸ் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவல பண்ணுவார் வேணாம், அது அந்த இன்ஸ்டிங்க்ட் கூடயே நம்ம போவோம். நம்ம அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். பேசினதுக்கே இவ்வளோ செஞ்சவன் எனக்கு மன்னிப்பு கேட்கலன்னா கோர்ட்டில் என்ன செய்ய முடியுமோ, நான் லீகலாக என்ன செய்ய முடியுமோ அதை காட்டிட்டு போகிறேன். ஓகே, அதை மட்டும் செய்ய மாட்டேன். அவரை பற்றி ஒன்று ஒன்றா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஸ்பெஷலாக ஒரு டீம் அட்டாக் இது பண்ணிட்டேன். அவர் அதனால தான் வெளில வந்து என்கிட்ட மீடியாவில் இதை பற்றி பேசுறதுக்கு ஏன் வாய் வரல, ஏங்க ப்ரூஃப் இருக்குன்னு தானே சொன்னார் உள்ள. தைரியமாக வெளில வந்து ப்ரூஃப் காட்ட வேண்டியதானே. வரதுக்கு முன்னாடி காலி ஃபோட்டோவில் மூஞ்ச மாற்றி என் தலையை பிச்சு நிற்க வைக்கிறாங்க, மற்ற ஆக்ட்ரஸோட இது அது பேர்னா 2 நாளில் சிங்கம் வெளில வந்துடும், அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆகும்னு தெரியாது, இஃப் யூ ஆர் பேட் ஐம் யுவர் டேடுன்னு தனுஷ் டைலாக்லாம் போடுறாங்க, என்ன டேக் பண்ணுறாங்க, ஆல் குட்டி சாத்தான்ஸ், ஓகேவா? அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. எலும்பு துண்டு காசப்படுற நாய் நாய்க்கு பற்றி நம்மளுக்கு என்ன கவலை? சிங்கம்னு ஃபோட்டோ போடுறது மேட்ரு கிடையாது, சிங்கமாக இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ பாலா கெகேன்ஸ்டா உங்ககிட்ட என்ன மாதிரியான ஆதாரங்கள் இப்போ அவர் பேசினது இருக்கு? ஓகே, அது போதும். கோர்ட்டுக்கு அது போதும். இந்த உள்ள விஜய் டிவியில் பேசினது இருக்கு, அது எங்களுக்கு போதும். அந்த ஒரு ஆதாரம் அது எங்களுக்கு போதும். அதை விட நிறைய இருக்குது. அவரை பற்றி இண்டிவிஜுவலாக பார்க்கணும்னா அது நிறையா இருக்குது. தோண்டத்தோட எல்லாருடைய லைஃப்பும் குப்பை தொட்டிங்க. எல்லாரும் இந்த உலகத்தில் நல்லவனே மாட்டுமுறை, கரெக்டாக? நான் இவ்வளோ தூரம் தைரியம் வந்து வரேன்னா என்னை வந்து யாருனாலையும் மாட்டி விட முடியல. நான் ஒழுங்காக இருக்கேன்ற தெனாவட்டில் தான் வரேன். புரியுதா உங்களுக்கு? இல்லைனா இன்னைக்கு என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க மீடியாவில். மிஞ்சி மிஞ்சி போனால் பொய் கேஸ் போடுவாங்க, அதையும் நாங்கள் ஈஸியாக ஹைகோர்ட்டில் போய் வளைய முடிப்போம். தப்பு எங்கள் மேலே இல்லை, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நாங்கள் ரெடி. ஏன்னா தப்பு எங்கள் மேலே இல்லைனா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணால் நாங்கள் பக்காவாக ரெடி. ஸோ இஃப் இன் கேஸ் இந்த ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகப்பட்டால் அவ என்ன மாதிரியான தண்டனை அவருக்கு கிடைக்கும்? இல்லைங்க சிவில் கேஸ் தான், அமௌண்ட்டு தான். அமௌண்ட் நான் வந்து அவர் உள்ள ஜெயிலுக்கு போகணும், அவர் உள்ள போய் உட்காரணும், எனக்கு வந்து ஒருத்தன் லைஃபை ஸ்பாயில் பண்ணணும், அட்லீஸ்ட் தே ஷுட் ரெக்ரெட், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ஒன்று சொன்னாங்க, பாலா வந்து ஒரு கம்பெனியில் இருந்து அவர் மிஸ்டர் இந்தியா டைட்டிலே வின் பண்ணலை, அவர் ஸ்ட்ரிப் ஆகிட்டார், அதை நீங்கள் சொன்னது வந்து பொய் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? பாலா ஸ்ட்ரிப்ட் இன் மிஸ்டர் இந்தியா இன்டர்நேஷ்னல், அவங்க ஆர்கனைசர் வந்து சொல்கிறாரு. ரூபாரும் அவர் பேர் என்ன? பங்கஜ். ஞாபகம் இருக்கா? இப்போ இப்போ வருதா ஞாபகம்? வாங்க, ஏன்னா எதுவுமே நான் ப்ரூஃப் இல்லாமல் பேச மாட்டோம். அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், ஓகே? அவர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இஃப் ஐ கெட் த டீத்ரோன்டு மெயில் சென்ட் டு ஹிம் வில் பி அ குட் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஹாய் பிரதர், வி வில் ரிலீஸ் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் பை ஈவினிங் ஆன் அவர் அஃபிஷியல் பேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். போதுமா? ப்ரூஃப் இருக்கா? அவர் மாற்றி பேசினதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆரி பிரதர் வந்து ஃபினாலே வின் பண்ண விஷயம், ஏற்கனவே 1 வீக் நம்ம அதை பற்றி நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது அவர் வின் பண்ணது? ஆரி பிரதர் வின் பண்ணது அவரே சொல்லியிருப்பார், உண்மை தான் வின் பண்ணுச்சு, நான் வின் பண்ணலை. தன்னை நடக்கம்னா ஆரி பிரதர் சேவ் பண்ணிக்கலாம் போல, ரொம்ப தான் அமைதியாக இருக்கார். நிறைய கூடம் தழும்பாதுன்னு, ஆனால் எம்டி வெசல்ஸ்லாம் மேக்ஸ் மோர் நாய்ஸாக இருக்குது நீங்கள் மார்க்கெட்டில், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஆரி பிரதர் உடைய நிறையா நம்ம கற்றுக்கலாம் அவர்கிட்ட. பிக் பாஸ் ஆக்சுவலாக ஆரி பிரதர் மாதிரி ஆளுங்களுக்கு தான். நம்ம யாருமே, அதாவது ஆரி பிரதர் வெளில இருந்தார், நிறைய படம் பண்ணார், எந்த படத்துக்கும் நம்ம அவர் மதிக்கலை, ஓகேவா? படம் மொக்கே போனமே இருக்கட்டும், அவர் ஒன்றும் நம்ம பெருசாக தரல. மாயான்ற ஒரு படத்தை தவிர அவருக்கு வந்து பெரிய ஓப்பனிங்லாம் நம்ம எதுவுமே தரல. அண்ட் நெடுஞ்சாலை செம்ம எஃபர்ட் போட்டிருப்பாரு, நிறைய பேர் அந்த படத்தை பாசிட்டிவாக பேசணும், பட் அவருக்கு இந்த பெரிய சான்ஸும் கிடைக்கல, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்கான்,
இவர் நம்மளுக்காக போய் ஜல்லிக்கட்டில் அடி வாங்கியிருக்கான், இத்தனை இத்தனை கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காப்புல, ஓகேவா, இவ்வளோ மரத்து நட்டுருக்காப்புல, இவ்வளோ விதையை விதைச்சிருக்காப்புல, விவசாயத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல, இத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்காப்புல, இத்தனை என்னதான் இருந்தாலும் சினிமாவில் அவர் ஜெயிக்கலனாலும் பத்து பேர் அவர் ஜெயிக்க வச்சிருக்காப்புல, அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சன் டிவியில் நம்ம ஒரு ஹீரோன்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு ஆளுங்கள்லாம் கொண்டு போய் பிக் பாஸில் போட்டு எங்களுக்கு அடையாளம் காட்டினீங்கன்னா அதெல்லாம் பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆகும். ஸோ பிக் பாஸை பார்க்கறதே நாங்கள் இன்ஸ்பயர் ஆகுது தான், கேயா கெட்டு போகிறது கிடையாது. எங்கள் லவ் ட்ராக் வேணாம், அது 2K கிட்ஸ் ஃபோனில் பார்த்துக்கிட்டோம், ஓகேவா. நாங்கள் கொஞ்சம் பொறுப்பாக பார்க்கறது, குடும்ப ஆடியன்ஸாக பார்க்கறதுக்கான சில விஷயங்கள் போட சொல்லுங்கள். ஸோ எல்லாரும் நிறைய பேரோட செலிப்ரேஷன் வீடியோ பார்த்தோம், மற்ற கண்டஸ்டன்டோட செலிப்ரேஷன் வீடியோ, பட் ஆரி அவர்களோட செலிப்ரேஷன் வீடியோ இது வரைக்கும் வரலை. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சொல்லிட்டாரு, ஒரு வாரம் தெளிவாக சொல்லிட்டார், ஒரு வீடியோ போட்டார், என் செலிப்ரேஷனை வந்து தனியாக பண்ண விரும்பலை, மொத்தமாக பண்ண விரும்புகிறேன், அதே மாதிரி மொத்தமாக தனித்தனியாக பண்ண விரும்புகிறேன். ஸோ எல்லாரும் இந்த இந்த விஷயத்த பண்ணால் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும்ன்றதை அவர் ஓப்பனாக ஒரு வீடியோவில் சொல்லிட்டார். ஓகே, அதை என்னோட ட்விட்டரில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓவரால் பிக் பாஸ் ஃபைவ், பிக் பாஸ் ஃபோர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி? ஒரு ஆட்டம் பாம்பும் 10 பிஜிலி பட்டாசும் அந்த மாதிரி நல்லா இருக்கா? இந்த படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆட்டம் பாம்புனா அது யாரு? ஆரி. ஓகே, மிச்சம் இது அவ்வளோதான். ஓகே, காம்படிஷனே எல்லாம் வின் பண்ணிட்டாப்புல, எவ்வளோ ஓட்டு வித்தியாசம், கமல் சார் சொன்னதை விட அதிக ஓட்டு தான் ஆக்சுவலாக, பட் கமல் சார் கொஞ்சம் கம்மியாக சொல்லணும், ஒரு 10 கோடி காட்டுமேன்றதாக காட்டியிருக்காரு, அதை விட அதிகம் தான். ஸோ நிறைய கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அது எனக்கு தெரியல, அது ஜென்ரலாக இருக்கிறது தான், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையனை பார்த்து நமக்கு ஆண்டவர், அதுதான் சொன்னேன், இனிமேல் அடுத்த பிக் பாஸ்லாம் அனுப்புறீங்கன்னா ஜெலுசலையும் சேர்த்து போட்டு அனுப்புங்கன்ட்டு. இல்லை ஈனோவா, அது ஈனோ காசு கம்மி, ஜெலுசல் பாட்டிலில் வரும், ஈனோ இஸ் லைக் இட்ஸ் ஓகே, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ நீங்கள் வந்து பிக் பாஸ் ஃபைவ்க்கு போவீங்க, நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் ஒன்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லுங்கள். பிக் பாஸ் போவீங்க. பை பை மக்களே, பை தம்பி தங்கச்சிகளா. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.